அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடையோட ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான போர்ட்டலுமே கொடுத்து ஆன்லைனில் பார்க்க சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கைவசம் இருக்குது. எப்போ வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாலும் அந்த வெப்சைட் மூலமாக தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட இந்த 5 மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. மற்ற மாவட்டம்லாம் அறிவிக்காத காரணம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எது முன்கூட்டியே முடிஞ்ச மாவட்டம் அப்படிங்கிறத நமக்கும் தெரியும், நம்மளோட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்கூட்டி முடிஞ்சதுன்னா எதை மீன் சொல்கிறேன் அப்படின்னா ரேஷன் ஜாப்பில் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்டெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூ எதெல்லாம் முன்னாடி முடிஞ்சிச்சோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கட்டும், ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுற டைமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு கால்குலேஷன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எடுத்த மாவட்டம் கூட இப்போ ஃபஸ்ட்டாக அறிவிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிக்கு அவங்களுடைய ஒரு ஸ்பீடான ஒரு இது வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ண முடியும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் விடலான்னு லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. அதுமாரி பேசிஸில் உள்ள மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்றா அறிவிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி 2 மாவட்டங்கள் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ராமநாதபுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வரப்போகுது, அடுத்தது சிவகங்கை. இந்த 2 மாவட்டத்துக்கும் இன்றைக்கி போர்ட்டலில் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மாவட்டத்தையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னா அடுத்தது ஒரு ரேஷன் கடை வேலை வாய்ப்பு விடுறாங்க. அந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் மெரிட்டில் தான் எடுக்க போகிறாங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அமௌண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் கிடையாது. மெரிட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப். ஏன்னா ஒவ்வொரு ஜாப் பற்றி வரக்குள்ளேயுமே இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு அப்டேட் கொடுத்துறோம், ஒரு அவேர்னஸ் கொடுத்துறோம், யாரும் போய் இப்படி ஏமாற வேண்டாம்னு. அதே மீறி ஏமாண்டா நமக்கு நம்மளுடைய சேனலும் பொறுப்பல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் ரிலீஸ் பண்ணுறப்ப நிறைய விதமான இஷ்யூஸ் வர்றதுனால 2 மாவட்டமாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துக்கு அப்டேட்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட் வந்தது அப்படின்னா ஒன் பை ஒன்றா தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் லிஸ்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்றா ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் ஒன் பை ஒன்றா அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள்.